ஸோ இந்த க்வெஸ்சன் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? சசி பர்ச்சேஸ்டு ஏ ஹவுஸ். அவர் சசி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு வீடு வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு? 27,75,000 வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பெண்ட் 2,25,000, 2.5 லட்சத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்டீரியர் டெக்கரேஷன், உள்ளாரையே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி சீலிங் எல்லாம் பண்ணுறது, அப்புறம் பெட்டு மேக் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு கபோர்ட் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு வந்து அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த வீட்டை வந்துட்டு 40% ப்ராஃபிட் வச்சு தான் அந்த வீட்டை வந்து விற்றுருக்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 40%ஓட ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் சேர்த்து தான் வந்துட்டு அவர் விற்றுப்புறாரு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறதையும் சொல்கிறேன், ஃபார்முலா மெத்தடும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே வேணும்னு கேட்குறீங்க, அதனால ரெண்டுமே சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ எது யாருக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சசி வந்துட்டு ஒரு வீடு வந்து வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வீட்டுக்கான விலை அப்படிங்கிறது வந்துட்டு அவர் வாங்கினது, அப்புறம் அவர் அதுக்கான செலவு பண்ணது, இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கான ஒரு விலை. ஓகேவா? ஸோ ஒரு ரேட்டை. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, இந்த 27,75,000 இந்த அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற 2,25,000 இதையும் சேர்த்தது தான் வந்துட்டு என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கான காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ, இது வந்துட்டு ஒரு 1 லேக்கு, ஸோ இது ஒரு 2 லேக்கு, ஸோ 3 லேக்கு, ஸோ 27+3 எவ்வளோ, 30. ஸோ அப்போ 30 லேக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, இந்த வீட்டுக்கான மொத்த மதிப்பு தான் இந்த காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? புரியுதா? இதுலேருந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, 40% வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்துக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த 30 லேக்ஸில் 40% என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? அப்போ அதில் 40% அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 4 12, ஸோ 12 லேக்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த 12 லேக் அப்படிங்கிறதா என்னது, ப்ராஃபிட், இவர் வாங்கியிருக்கிற ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லேருந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதை நம்ம விற்றுருக்கிறாரா? விற்றது வந்துட்டு எப்படி விற்றுருப்பாரு? அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீட்டோட ஒரிஜினல் ரேட்டோட இந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்துக்கிட்டு கிடைக்கிறது தான் வந்துட்டு, சேர்த்து தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, விற்றுருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு, 30 லேக்ஸ் + 12 லேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 42 லேக். ஓகேவா? ஸோ அந்த 42 லேக்ஸுக்கு வந்துட்டு அவர் இந்த வீட்டை வந்து விற்றுருக்கிறாரு. ஓகேவா? புரியுதா இதை எப்படி போடுறேன் அப்படின்னு? ஸோ ஃபார்முலா மெத்தடும் சேர்த்து சொல்லித்தரேன். ஸோ ரெண்டுமே கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ, 30 லேக்ஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் 30 லேக்ஸு. செல்லிங் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் கொடுக்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ஓகேவா? ஸோ இதான ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40. ஸோ 40 × P/30 லேக்ஸ் அப்படிங்கிறது தானே காஸ்ட் ப்ரைஸு. ஸோ 30 லேக்ஸ் × 100. ஓகேவா? ஸோ இப்போ இது இங்கிட்டு போகும்போது என்ன ஆகிடும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக போயிடுமா? அப்போ 40 × 30 லேக் / 100. 2 0ஸ்க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 4 3 = 12 லேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 12 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ, 12 லேக்கு இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ, 30 லேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த -30 கிட்ட வரும்போது +30 ஆகிடுமா? அப்போ 12 லேக் + 30 லேக் வந்துட்டு எவ்வளோ, 42 லேக்ஸ். ஓகேவா? புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? இது ஃபார்முலா மெத்தட். இது வந்துட்டு க்வெஸ்சனை புரிஞ்சிக்கிட்டு எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இதில் யூஸ் பண்ணல. இந்த இதை நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாலும் அவர் அந்த அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்த்ததை தான் வந்துட்டு என்னது, அந்த வீட்டுக்கான ஒரு காஸ்ட். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, 40% வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காரு. 40% வந்து எதில் ப்ராஃபிட் வச்சிருப்பாரு, இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் ப்ராஃபிட் வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 30 லேக்ஸோட 40% தான் என்னது, ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ விற்றது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
அந்த வீட்டுக்கான விலையும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு என்னது விற்ற விலை. ஓகேவா? ஸோ அப்போ இதே ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 lakhs. ஸோ 42 lakhs வந்துட்டு அவர் வந்து விற்றுருக்கிறாரு. ஓகேவா? புரிஞ்சது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய சம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.